ஒரு சாதாரண டீ கடையில் வைத்துக் கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு கௌரவத்தை வழங்கிய இந்த கட்சிக்கு நீங்கள் செய்கிற ஒரு உண்மையான கைமாறு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நான் கட்சியை நான் நலன் கருதி எந்த தியாகம் செய்ய தயார் அப்படிங்கிறார். தன்னை யாரும் சந்திக்க வர வேண்டாம் என்று கூடி ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். நீங்கள் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு பேசுகிறதோடு நிறுத்திக்காம அந்த கட்சி சம்பந்தப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் வாங்குவேன். இதற்கு மேலே வந்து அடுத்தவங்களுக்கு இடையூறாகவோ கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாகவோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதிமுக இணைவதற்கு வழிகள் இருக்கா, வாய்ப்பு இருக்கா, ஓபிஎஸ்தினுடைய நிலைப்பாடு அதை சார்ந்த விஷயங்கள் எப்படி வந்து அமையும், நீங்கள் நன்கு அறிந்தவர் என்பது தான் இந்த கேள்வி. உண்மையை சொல்லுங்கள். உண்மையை மட்டுமே தான் நான் எப்பயும் பேசிகிட்ருக்கேன். போய் பேசுறதுக்கு எனக்கு வராது. என்னுடைய வார்த்தைகள் எப்பயுமே தங்கு தடைகள் இல்லாமல் ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கும். உண்மை மட்டும்தான் ஸ்பீடாக வரும், போய் வந்து பிரேக்காக தான் வரும். ஆகவே இணைவதற்கு உண்டான 100% வாய்ப்புகள் இருக்கிறது, அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் சில அறிக்கைகளை அவர் தெளிவாக என்னக்கே சொல்கிறாருன்னா, நான் கட்சியை நான் நலன் கருதி எந்த தியாகம் செய்ய தயார் அப்படிங்கிறார். என்ன தியாகம் செய்ய தயார் என்று கூறுகிறவர் அந்த தியாகத்தின் முதல் படியாக ஒரு அறிக்கை வெளியிட்டு தன்னை யாரும் சந்திக்க வர வேண்டாம் என்று கூடி ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், கட்சியினுடைய ஒற்றுமை குலையக்கூடாது, கட்சி வலுப்பெற வேண்டும், நான் ஒரு தனி அணியாக செயல்படுவதாக என் மீது குத்தப்படுகிற முத்திரை வந்து இதை நீக்கணும், அதை நீக்கணும்னா நான் அதற்கு முதல் படியாக யாரும் என்னை சந்திக்க வர வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அறிக்கை விடணும் அப்படிங்கிறது தான் முதல் படி. அதற்கு அடுத்த படி, நீங்கள் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு பேசுகிறதோடு நிறுத்திக்காமல் அந்த கட்சி சம்பந்தப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும். அதாவது நாங்கள் வந்து தோத்துருவோம், நீங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து வழக்கை வாபஸ் வாங்க சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. 95% மேலே உள்ள தொண்டர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்களிடம் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த வழக்குகளை பார்த்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து புரலாங் ஆகிட்டு அப்படியே ட்ராக் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னா அதற்கு காரணம் வந்து இந்த வழக்குகள் தான். நீங்கள் உண்மையிலேயே உங்களை வளர்த்து ஆளாக்கிய ஒரு சாதாரண டீ கடையில் வைத்து கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்த முக்கிய பொறுப்புகளில் உட்கார வைத்து தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்கிற ஒரு கௌரவத்தை வழங்கிய இந்த கட்சிக்கு நீங்கள் செய்கிற ஒரு உண்மையான கைமாறு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறிய செயலை கூட நீங்கள் செய்யக்கூடாது என்பது தான் உண்மையான ஒரு விசுவாசமான அதிமுக தொண்டன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற விஷயம். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் பதவியை எதிர்பார்த்தும் சுகங்களை எதிர்பார்த்தும் நீங்கள் கட்சிக்கு இடையூறு பண்ணினீர்கள் என்றால், இவ்வளவு பெரிய உயரத்தில் இதுக்கு மேலே என்ன பதவி இருக்கிறது சொல்லுங்கள். நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்துட்டீங்க, ஒருங்கிணைப்பாளர் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, துணை முதலமைச்சர் ஆகிட்டீங்க, பிடபிள்யூ மினிஸ்டர் ஆகிட்டீங்க, ஹைவேஸ் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, எல்லாமே இருந்துட்டீங்க, அதுக்கு நடுவில் கட்சியினுடைய பொருளாளர் ஆகிட்டீங்க. இதுக்கு மேலே வேறு என்ன பதவி இருக்குது? வேறு எந்த பதவியுமே இல்லை. முழுமையடைந்து விட்டது. உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடைய வேண்டிய உயரத்தை அடைந்து விட்டீர்கள். இதற்கு மேலே வந்து அடுத்தவங்களுக்கு இடையூறாகவோ கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாகவோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் நீங்கள் இத்தனை வருடம் வகித்த பதவிகளுக்கு மகுடம் சூட்டுவதாக அமையாது, இழிவாக அமையும். அந்த இழிவாக அமையாமல் நம்ம நேர்மையாக நல்ல பெயரோடு மதிப்போடு கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னுடைய இறுதி பயணத்தில் என்னுடைய மேல் எனக்கு மேலே அதிமுக கொடி போற்றி இருக்க வேண்டும், நான் அதிமுக வயசு கட்டியிருக்கணும், அந்த இதில் தான் இறுதி பயணம் என்னோடது போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் உண்மை என்று நினைத்தால், உண்மையாக இருந்தால், அந்த தொண்டனுக்கு நீங்கள் அந்த கட்சிக்கும் செய்கிற நல்ல கைமாறு வழக்குகளை வாபஸ் வாங்கி உங்களிடம் இருக்கும் தொண்டர்களை அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தாய்க்களத்தில் நீங்கள் போய் சேருங்க. உங்களுக்குடைய மதிப்பும் மரியாதையும் உரிய விதத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தீங்களோ அதை விட உயர்ந்த நிலைக்கு செல்லுவதற்கு அரிய வாய்ப்புகள் அமையும். வரப்போகிற நாட்களில் 2026 நம்ம ஆட்சி அமைப்போம். நான் எல்லா பதவிகளையும் இருந்து அனுபவித்து விட்டேன். எனக்கு எந்த விருப்பங்களும் இல்லை, ஆசைகளும் இல்லை. நான் என்னை பதவியில் அமர வைத்தாலும் அமர வைக்காவிட்டாலும் கட்சிக்கு 100% நான் விசுவாசமானவனாக இருப்பேன் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த செயல்களை செய்தால் நீங்கள் அதிமுக
இதில் வாழ்ந்த காலங்களும் இனி வரப்போகிற காலங்களிலும் ஒப்பற்ற தலைவர் என்று போற்றப்படுவீர்கள். அப்படி இல்லாமல் உங்கள் பதவிக்கு நீங்கள் ஆசைப்பட்டு இல்லை வேறு விருப்பு வெறுப்புகளுக்கு நீங்கள் ஆசைப்பட்டால் அதிமுகவில் இருந்த ஒரு மோசமான தலைவர் என்று அடையாளம் காட்டப்படுவீர்கள். அது எந்த இதை சூஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். என்னை விட அறிவிலும் வயதிலும் அனுபவத்திலும் நீங்கள் மூத்தவர் என்பதால் நான் வெளிப்படையாகவே இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு தொண்டனாக கட்சின்னு சொல்கிறத விட 1.5 கோடி தொண்டர்களில் நான் ஒரு தொண்டனாக நான் உங்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள் ஆனால் ஒப்பற்ற தலைவராக நீங்கள் போற்றப்படுவீர்கள். உங்களுக்கு தேவையான பதவிகளும் பொறுப்புகளுமோ இல்லை என்ன கௌரவமோ தானே தேடி வருமே தவிர நீங்கள் எதையும் தேடி போகக்கூடாது. அதற்கு மேலும் நீங்கள் ஆசைப்பட்டால் எனக்கு வழங்கும் பதவியை நான் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எதையும் பண்ண தியாகம் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்கிறீங்களோ உங்களை விட உருப்படி நான் மேலே போயிடுறேன். எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதுதான் தியாகம். அந்த தியாகத்தை செய்ய நீங்கள் முன்வார்கள். உங்களை விட சின்னவன் நான் இந்த பொறுப்புக்கு ரெடின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு வரதை நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயார்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதை விட உருப்படி மேலே போய் எனக்கு எதுவும் வேண்டாம் கட்சி ஒன்றினும் சொன்னீங்கன்னா ஒப்பற்ற தலைவர் ஆவீர்கள். அதை செய்வீர்களா என்பதை வருங்காலம் நிகழ்காலமும் நீங்கள் செயல் மூலமாக எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம். Like, share and subscribe. Subscribe பண்ணாதவங்க இப்பவே subscribe பண்ணிருங்க. எங்களோட updates உங்களுக்கு வரணும்னா bell button-ஐ press பண்ணுங்க.